அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு டபுள் டச் வந்து எடுத்திருக்கு, அதுவும் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனில், இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனில் ஒரு டபுள் டச் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து வருவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே தான் அக்யூரேட்டாக அப்படியே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும், கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இங்கேருந்து ஃபுல்லாக கீழே வந்து இந்த ஒரு சப்போர்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே நல்லா வந்து இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேங்க. ஆனால் அவன் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கே வந்து நடக்கலை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கிறான். சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்க முடியும், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டச்சை வச்சு ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனில் இந்த மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இல்லையா. அந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எனக்கு எடுக்கல, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹேண்டில் ஆச்சு இங்கே இருந்துட்டு திரும்ப ஃபுல்லாக கீழே வந்தால் தான் ஒரு நல்ல ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நல்ல ரீட்ரெஸ்மெண்ட் இன்னும் கிடைக்கல. ஓகேங்களா? அதனால் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் திரும்பவும் இதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்து வரலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? எதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் திரும்ப திரும்ப இது வரைக்கும் கீழே வரும் கீழே வரும் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த கேப் வந்து கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்குது, எல்லார் கண்ணுக்கும் தெரியக்கூடிய ஒரு கேப்பாக இருக்குது. சில பேர் வந்து சின்ன சின்ன கேப்பை வந்து நம்ம பார்த்துட்ருப்போம், அந்த கேப்பெல்லாம் கண்டுக்காமல் அது வரல மார்க்கெட் மேலே போவோம். ஆனால் ஒரு பெரிய கேப் அப்படிங்கும்போது அது வந்து சப்போர்ட் லைனாக அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட்டும் ஆகாது, இந்த இடத்துல நிறைய ப்ளே பண்ணி தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கேப்புக்காகவாச்சும் அவன் கீழே வருவான் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால தான் மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பேட்டர்ன் கரெக்டாக பிரேக் அவுட்டாக இருக்குது, அதை ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கீழே வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. அப்படி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த 18356 வரைக்கும் பார்த்திங்கன்னா போகலாம். இல்லை நாளைக்கு ஒருவேளை கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆகி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வரலாம். ஸோ நிஃப்டி 50-யை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த 3 பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதாச்சும் நமக்கு ஃபார்ம் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட தான் மார்க்கெட் எப்போவுமே வந்து ஓப்பன் ஆகும். நம்ம நிறையா வந்து பார்த்துருக்குறோம், ப்ரெடிக்ஷன் வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகும், நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி நான் 100 விஷயம் சொல்லிடுறேன், நான் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க, உங்களோட ஓன் அனாலிசை வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்களும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து இருப்பீங்க. இல்லை நான் சொல்கிறத வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சடனாக ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளே நடந்து தான் அவன் மேலே போகிறதா இருந்தால் போவான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரேக் அவுட் ஆகிட்டான், அகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கிறான். இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு நல்லா மேலே போக மாட்டேன் சொல்லி என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்ததுனால நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஓகே மார்க்கெட் அப்படின்னா கீழே போயிட்டுனா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேப்லாம் இருக்குது கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் செல் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு லாஸும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு ப்ராஃபிட்டாக போய் சேர்ந்துருக்கும், கரெக்டுங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் திரும்ப வெளியே போயிட்டான் அப்படின்னா அது கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிருங்க. அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு அந்த மாதிரி நடந்தால் மட்டும் மேலே போயிடும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவன் கீழே வருவான். ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நிஃப்டி மாதிரியே அக்யூரேட்டாக இல்லை இது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட முடியாது. ஸோ இதுக்கு தனியாக தான் போட்டாகணும். என்ன அப்படின்னா இந்த ஒரு 37650 இருக்கு இல்லையா, அந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து ஒரு 5 மினிட்ஸே ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 37150 வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லை நாளைக்கு இங்கேயே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் இதை சப்போர்ட்டாக வந்து எடுத்து திரும்ப மார்க்கெட் வெளியே போயிடுச்சு, ஒன் டே டைம் ஃப்ரேமில் போய் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா
மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் கீழே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். அது இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் அது கீழே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்துட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பாயிண்ட் தான் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணுங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும், நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் வச்சு நம்ம ஓகே இந்த எம் பட்டன் வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கலாம் சொல்லி யோசிச்சிருக்கோம். ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, நேற்று நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் ஒரு ட்ரையங்கல் பேட்டர்ன் விவரமாக ஃபார்ம் ஆகிட்டான். சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்லா கீழே போயிருமாட்டிருக்கு, இந்த பாயிண்ட்டை பிரேக்காக வச்சுனா நல்லா என்ட்ரி கொடுத்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா, விவரமாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு அதை பிரேக் அவுட் கீழே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நடக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ நம்ம அப்போது மார்க்கெட்டில் இருந்தோம் அப்படின்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பழைய அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நடந்த ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாலாம் எதுவுமே நடக்காது, நடந்ததே தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சாட் பேட்டர்னும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நிஃப்டியில் வந்து நல்லா வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் நல்லா பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். Thank you.